கதரின் வீலாக்ஸில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய ட்ராவல் வீலாகில் ஒரு சின்ன கிளிப்பிங்கில் இந்த ஸ்ரீ மகாதேவா ஐயர் ஸ்வீட்ஸில் ஸ்வீட் வாங்கின மாதிரி காட்டியிருப்பேன். இவங்களை பற்றி ஒரு தனி வீடியோவே போடலாம், உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லலாம் அப்படின்றனால தனி வீடியோ போட்டிருக்கேன். இவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம், நீங்கள் எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா. இந்த கடை பார்த்திங்கன்னா பல வருஷமாக வந்து கடை வச்சுருக்காங்க. இவங்களோட ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்கும், எல்லாமே ஹோம்மேட் ஸ்வீட்ஸு மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பொள்ளாச்சியில் இருந்தப்போ இவங்கக்கிட்ட சின்ன வயசுலேருந்தே ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட்டு, ஸோ அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த கடைக்கு போனப்போ. ஸோ அதனால தான் இவங்களோட வீடியோவை நான் தனியாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி போடுறேன். இவங்கள்ட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்குது, அதே மாதிரி கார வகையும் இருக்குது. ஒரு தரமான எண்ணெயும் நல்ல ஒரு தரமான நெய்யும் யூஸ் பண்ணி தான் இவங்களோட ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. போர்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய மிக்ஸ், பருப்பு பொடி, இஞ்சி புளி, இந்த மாதிரி நிறைய மிக்ஸும் இருக்குது, அதே மாதிரி ஸ்வீட்ஸும் இருக்குது, அதே மாதிரி கார வகையும் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸும் இவங்கக்கிட்ட நம்ம வந்து வாங்கலாம். நாங்கள் வந்து வீட்டுக்கு என்னென்ன வாங்கினோம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எது எது எவ்வளோ விலையில் விற்குதுன்றதை நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம். வந்து இட்லி பொடி ட்ரை பண்ணலான்னு சொல்லி இட்லி பொடி வாங்கியிருந்தோம். இதே மாதிரி ரெடிமேட் பொடி வந்து அவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இட்லி பொடிக்கு ஒரு உடன் ஸ்பூனோட இட்லி பொடி வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா கரா பூந்தி வாங்கியிருந்தோம். இதோட நாங்கள் வந்து முந்திரி கேக்கும் அதுக்கப்புறமா ஜிலேபியும் வாங்கியிருந்தோம். முந்திரி கேக்கை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஸ்வீட் எங்களுக்கு. நாங்கள் எப்போயுமே இந்த ஷாப் போனால் முந்திரி கேக் வாங்காமல் வரமாட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி கேக்கு. நீங்கள் இங்கே போனீங்கன்னா முந்திரி கேக் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஜிலேபி கொடுத்துருந்தாங்க. ஜிலேபியில் வந்து எப்போயுமே ஒரு அந்த ஜூஸியாக உங்களுக்கு வந்துட்டு சுகர் வரும், அதனால் ஒரு கவர் பேக் பண்ணியிருக்கனால நீட்டாக எதுவுமே கொட்டாமல் நீட்டாக கரெக்டாக இருந்தது உள்ளே. இல்லாட்டி அந்த பாக்ஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஆகிடும். பக்கடம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்லே கொஞ்சம் வந்து காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்வீட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே நீங்கள் வந்துட்டு பொள்ளாச்சி போனீங்கன்னா நீங்கள் இந்த ஷாப்பில் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்ஸு, காரம் இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த டேஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம அதிரின் வீலாக்ஸை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.